ஆண்டவரும் இரட்சகரும் மேய்ப்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விடையேறப்பெற்ற நாம அன்பின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவ சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சதா காலங்களிலும் உண்டாகும்படியாகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்த ஒரு வேத வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிங்க, 1 நாளாகமும் புஸ்தகம் 11:9 நாம வாசிப்போம், சற்று தியானிக்கலாம். 1 நாளாகமும் புஸ்தகம் 11:9 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக என் அன்பு தேவ பிள்ளைகளை இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற அமர்ந்து இங்க இருக்கிற அனைவரோடும் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். தாவீது நாளுக்கு நாள் என்ன அடைந்தாராம், விருத்தி அடைந்தாராம். தாவீது நாளுக்கு நாள் தன் வாழ்க்கையிலே, தன் ராஜ்ய பாரத்திலே, தன் அனுபவத்திலே, தன் ஆசீர்வாதங்களிலே, தன்னுடைய பாதுகாப்பிலே, தன்னுடைய மேன்மையிலே, தன்னுடைய கனத்திலே அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். காரணம், சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்ப ரெண்டு காரியம் இங்கே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்பது ஒன்று. இரண்டாவது, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடே கூட இருந்தார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன விட்டு சொன்னால், தாவீதை எப்படி நாளுக்கு நாள் அந்த நாட்களிலே விருத்தி அடைந்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் வாழ்க்கையில உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய குடும்பங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியாய். விருத்தி என்பது பெருக்கத்தை குறிக்கிறது. ஆசீர்வாதங்களுடைய பாதுகாப்பினுடைய எல்லா அம்சங்களுடைய உயர்வுகளை குறிக்கிறது. அப்ப பாருங்க, இன்றைக்கு நாளுக்கு நாள் அங்கே ஆதியாகமும் 12:2 ஆண்டவர் அங்கே சொல்லுகிற பொழுது வாசிங்க, ஆதியாகமும் 12:2, ஆதியாகமும் 17:2 வாசிக்கலாம். ஆதியாகமும் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று இங்கே ஆண்டவராகிய தெய்வம் இங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது போல நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றால் மாத்திரமே நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற காரியங்கள் தான் இதுக்குள்ள அடங்கியிருக்கிறது, விருத்தி என்ற வார்த்தைக்குள்ளே. அப்ப நாளுக்கு நாள் நீங்களும் நானும் என் அன்பு தேவ பிள்ளைகளும் உடைய குடும்பங்களும் உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தலங்கள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய வீட்டு ஆசீர்வாதங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். கல்வியிலே, ஞானத்திலே, பாதுகாப்பிலே, ஆசீர்வாதங்களிலே, மேன்மையிலே, கணத்திலே, பதவி உயர்விலே, வருமான உயர்விலே நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் சேனைகளுடைய கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடையணும் அப்படின்னா தேவன் உங்க கூட இருக்கணும். அப்ப தேவனாகிய கர்த்தர் உங்க கூடவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தரை எந்நாளும் எக்காலமும் எப்பொழுதும் பிரியப்படுத்துகிறவர்களாகவே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பிரமாணங்களை நீங்களும் நானும் கடைபிடிக்கிறவர்களாக, நடைமுறைப்படுத்துகிறவர்களாக, எப்படி என்று சொன்னால் எப்போது நல்ல வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்படணும். வேதத்தை வாசிக்கிறது, நல்ல அதிகமாய் செபிக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னென்ன உண்டோ
இந்த எல்லா காரியங்களும் அதாவது தேவனுடைய சித்தத்தை எப்பொழுதெல்லாம் நாம நிறைவேற்றுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட எப்பொழுதெல்லாம் இருக்கிறாரோ, எந்தெந்த காலகட்டங்களிலெல்லாம் கர்த்தர் நம்ம கூடவே நம்ம குடும்பத்தோடு நம்ம பிள்ளைகளோடு நம்முடைய காரியங்களோடு இருக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வியாபார ஸ்தலங்கள், நம்முடைய தொழில், உங்களுடைய வியாபாரங்கள், தொழில் வருமானங்கள் எல்லா நாளுக்கு நாள் என்ன செய்கிறதா இருக்கிறதாம், விருத்தி அடைகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்ததனாலதான் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பல சோதனைகள், பல வேதனைகள், பல சோர்வுகள் வந்தவுடனே ஜபத்திலே சோர்ந்து விடுகிறோம், ஜபத்திலே தளர்ந்து விடுகிறோம். கடந்த நாட்களில நாம தியானித்தோம், எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்று நாம தியானித்தோம். அதே தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற, சுட்டி காட்டுகிறார், நீங்க சோர்ந்து போகாமல் எல்லா காரியத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். கர்த்தர் எப்பொழுதெல்லாம் உங்க கூடவே இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. வியாபார ஸ்தலம், இப்பொழுது ஒரு கடை, ஒரு வியாபார ஸ்தலம், ஒரு பெட்டி கடையோ இல்ல ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று இருக்கிற என்று நீங்க திறக்க போறீங்க, அலுவலகத்துக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க போன உடனே முதல்ல அந்த வியாபார ஸ்தலம் பெருகணும், நல்ல வியாபாரம் நடக்கணும், நல்ல தொழில் நடக்கணும், நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா, முதல்ல கடையை திறந்த உடனே, அலுவலகத்தை திறந்த உடனே என்ன செய்யணும்னா, உள்ளே போய் முதலாவது என்ன செய்யணும்னா, வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்து செபித்து அந்த கடையை தொடங்கினால், அந்த வியாபாரத்தை தொடங்கினால், அந்த அலுவலகத்தை நீங்க வேலை அலுவலக காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுதுதான் தேவன் அந்த அலுவலகத்தோடு, வியாபாரத்தோடு, தொழிலோடு கூட இருப்பார். அப்ப உங்களுடைய வியாபாரம் பெருகணும், உங்களுடைய தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னாக்க தேவன் அங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அங்க தேவன் வர வேண்டும் என்று சொன்னால், தேவன் அங்கே உங்க ஸ்தலத்திலே, உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய அலுவலகத்திலே அவர் இருந்து செயல்பட வேண்டும் என்றால், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், கர்த்தர் அந்த வியாபார ஸ்தலத்தில் இருக்கணும், அந்த தொழிற்கூடத்தில் இருக்கணும், அந்த அலுவலகத்தில் இருக்கணும். நீங்க என்னென்ன பணி செய்கிறீர்களோ அந்த பணி ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் அங்க இருந்தால், அது ஊழிய ஸ்தலமா இருந்தாலும் சபையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழிய பணி ஸ்தலமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அங்கே இருந்தால் மாத்திரம்தான் அந்த வியாபார ஸ்தலம் விருத்தி அடையும், அந்த தொழில் விருத்தி அடையும், அந்த அலுவலகம் விருத்தி அடையோ, அந்த முதலாளி விருத்தி அடைய முடியும், அந்த தொழிலாளர்கள் விருத்தி அடைய முடியும். அப்ப அந்த ஒரு குடும்பத்தில் தேவன் இருந்தால் மாத்திரமே அந்த குடும்பம் நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்திலே, மேன்மையிலே, கனத்திலே, உச்சிதமான காரியங்களை பெற்றுக் கொள்வதிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் என்னாலும் நம்ம கூடவே இருக்கணும். அல்லேலூயா. தாவீதோடு இருந்த அந்த கர்த்தர் நம்ம கூடவே இருக்கணும். நம்ம வேதத்தை நல்ல அதிகமாய் விரும்பி வாசிக்கணும். வியாபார ஸ்தலம், இன்னைக்கு அநேகர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வருமானம் இல்லாமல் இருக்காங்க, வியாபாரம் இல்ல, தொழில் இல்ல, முடங்கி கிடக்கிறது, எல்லா நஷ்டங்கள், பல கஷ்டத்துக்கு மத்தியிலே ஏதோ வேற வழி இல்லாமல் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, வேற வழி இல்லாமல் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, வருமானம் இல்ல, ஏதோ வேலையாட்களை விட்டுட்டால் மறுபடி வேலையாட்கள் கிடைப்பது கடினமே என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல வியாபார ஸ்தலத்தை, அலுவலகங்களை, கம்பெனிகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, நிறுவனங்களை. ஆனால் இவங்கள் செய்கிற காரியங்களில் தேவன் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதம் கிட்டி சேரும். எங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே விருத்தி இருக்கும், தொழில விருத்தி இருக்கும். என்ன தொழில் இருக்கிறதோ அத்தனை தொழில்கள், எனக்கு விவசாயத்தில் விருத்தி வேண்டுமா, உங்களுடைய தொழில் என்னென்ன தொழில் செய்கிறீர்களோ, சின்ன பெட்டி கடையா இருந்தாலும் சரி, சின்ன வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தொழிற்கூடமா இருந்தாலும், பெரிய தொழிற்கூடமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரை வைத்து வேலை செய்கிற நிறுவனமா இருந்தாலும் சரி, 2000 பேரை வைத்து வேலை செய்கிற நிறுவனமா இருந்தாலும் சரி, அது நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த நிறுவனத்தில், அந்த கம்பெனியிலே, அந்த தொழிற்கூடத்தில், அந்த தொழிற்சாலையிலே, அந்த அந்த பெட்டி கடையிலே, அந்த வியாபார ஸ்தலத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்களுடைய விவசாயத்திலே நீங்கள்
தேவன் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்து முதல்ல அங்க தேவன் இருக்கிறாரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அங்க தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அப்ப தேவன் உங்க கூடவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உண்மை இருக்க வேண்டும், அங்கே உத்தமம் இருக்க வேண்டும், தெய்வ பயம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், கடமை உணர்வு இருக்க வேண்டும், உண்மையான உழைப்பு இருக்க வேண்டும். கடமைக்காக அல்ல, உண்மையான உழைப்பு இருக்க வேண்டும். கொடுக்கிற சம்பளத்துக்கு வாங்குகிற சர்மத்திற சம்பளத்துக்கு உண்மையான உழைப்பை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொழிலாளர்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். தொழிலாளர்களுக்கு வேலைக்காரர்களுக்கு முதலாளிகள் உண்மையா இருக்கணும், அதே போல முதலாளிக்கு வேலைக்காரன் உண்மையா இருக்க வேண்டும். அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்திலே தேவன் அவர்களோடு கூட இருப்பார். தேவன் அவர்களோடு கூட இருக்கும் பட்சத்திலே அவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. கஷ்டங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, கட்டுகளிலிருந்து, நுகத்திலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் தேவன் அவர்களோடு இருக்க வேண்டும். தேவன் அவர்களோடு இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையின் விருத்தி அடைய முடியும். விடுதலை, சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ள தேவன் கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம கூடவே இருக்கணும்னா நாம கர்த்தரை பிரியப்படுத்தணும். நமக்கு கர்த்தரிடத்துல காணப்படுகிற, நமக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அந்த பிரியமான காரியங்கள் காணப்படணும். நல்லா ஜெபிக்கணும். காரணம் சொல்லிக்கிட்டு போக கூடாது. ஆயிரம் காரணங்கள் உலகத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில மனிதன் மரிக்கும் வரையிலும் பாடுகள் உண்டு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது உலகத்தில உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த கர்த்தர் கூடவே இருந்தார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைய முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன? ஊழியத்திலே தோல்வி, வியாபாரத்திலே தோல்வி, தொழிற்கூடத்திலே தோல்வி, வருமானத்திலே தோல்வி, பல முயற்சிகளிலே தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி தோல்வி என்று அநேக தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம் தேவன் அங்கே இல்லை. தேவன் இல்லாததுனாலதான் அநேக தோல்விகளையும் இழப்புகளையும் அநேக ஆசீர்வாத குறைவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஆசீர்வாதத்துடைய குறைவுகளையும் தோல்விகளையும் சந்திப்பதற்கு காரணம் என்ன? தேவன் கூட இல்லாததுனாலதான். தேவன் கூட இருந்ததுனாலதான் தாவீது நாளுக்கு நாள் எல்லா காரியத்திலும் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அப்ப தாவீது நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்க பிள்ளைகளோடு, கணவரோடு, மனைவியோடு, பெற்றோரோடு, உங்களுடைய வியாபாரத்தோடு, உங்களுடைய படிப்போடு, உங்களுடைய கல்லூரி காரியங்களோடு, நீங்க எடுக்கிற முயற்சிகளோடு, நீங்க எழுதுகிற ஒவ்வொரு தேர்வுகளோடும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அப்படி கர்த்தர் உங்க கூட இருக்கிற பொழுதுதான் நீங்கள் விருத்தி அடைய முடியும். நீங்கள் ஜெயத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. அப்ப நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 18:21 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:21 வாசிக்கலாம். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பா, இங்கே சொல்லுகிறார் தாவீது நாளுக்கு நாள் ஏன் விருத்தி அடைந்தார், தாவீதோடு ஏன் தேவன் கூட இருந்தார் என்று சொன்னால் அவர் கர்த்தருடைய வழிகளை நாளுக்கு நாள் தினந்தோறும் பின்பற்றி வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வழிகளை நாம பின்பற்றுகிறோமா? அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், எவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வருகிறானோ. இன்னைக்கு பாடுகளை சுமக்க நமக்கு நாம தயாராக இல்லை, பிரச்சனைகளை பேஸ் பண்றதுக்கு நாம தயாராக இல்லை, அத்தனையும் சுமக்க வேண்டும் என்றுதான் இயேசு சொன்னார். அவர் அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளை நாளுக்கு நான் செயல்படுத்தினதுனாலதான், அதை செயல் வடிவத்துக்கு என் வாழ்க்கையிலே நான் கொண்டு வந்ததனாலதான் தேவன் என் கூட இருந்து நாளுக்கு நாள் என்னை விருத்தி அடைய செய்தார் என்று அங்கு வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வழிகளை அவர் நாளுக்கு நாள், அது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக எந்த விதமான துரோகமும் நான் செய்யவில்லை என்று ஆணித்தரமாய் தாவீது
சொல்லுகிறார். துரோகம் செய்யாததனாலதான் ஆண்டவர் அவரை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். இன்றைக்கு நாம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம யாருக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கிறோமா? துரோகம் என்றால் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறல்ல, அதுதான் துரோகம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது அனைத்துமே தேவனுக்கு துரோகம் செய்கிற ஒரு காரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமான எந்த துரோகங்களையும் செய்யவில்லை என்று அவர் உறுதியாய் சொல்றதுனாலதான் வேதம் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. வேதம் வாசிக்கலனாலே அவருக்கு நம்ம துரோகம் செய்கிறோம். ஜபம் பண்ணல அப்படின்னா கத்துடைய வழிகளை நம்ம கடைபிடிக்கல, கத்தருக்கு நாம துரோகம் செய்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம ஏதோ ஒரு விதத்துல நாம துரோகம் எந்த வழிகளிலே பண்ணுகிறோம். அப்ப ஆண்டவருடைய வழிகளை நாம பின்பற்றணும் சொல்றாரு. அது மறுபடியும் வாசிங்க 18:21. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். கர்த்தருடைய வழிகள் என்ன? ஏழைகளுக்கு இறங்குறது, சரியாக தேவனுடைய ஆலயத்தில போய் எல்லா கூடுகையிலும் கலந்து கொள்ளுவது, எந்தெந்த காலகட்டங்களில் உபவாசம் இருக்க வேண்டுமோ அந்த காலகட்டங்களிலே உபவாசம் இருக்க வேண்டும், பெற்றோருக்காக பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் உபவாசம் இட்டு அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பலன் நிற்கணும், இருளில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாம பரிதபிக்கிறவர்களை காணப்படணும். இது கர்த்தருக்கு பிரியமான வழி. கர்த்தருடைய வழிகளை நீங்களும் நானும் செம்மையாய் வழி பின்பற்றுகிறோமா? அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். அந்த பாரம் நமக்கு இருக்கிறதா? அவருடைய அனைத்து வழிகளையும் அவர் பின்பற்றினதனாலதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அவருக்கு நான் துரோகம் பண்ணலன்னு சொல்றாரு. உடன்படிக்கை பண்ணுகிறோம், ரட்சிக்கப்பட்ட நாளிலே உடன்படிக்கை பண்ணுகிறோம். கடந்த வாரத்திலே அதைத்தான் தியானித்தோம். ஆதி அன்பை விட்டுவிட்டா என்பதிலே எனக்கு ஒன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம் வைராக்கியமாக, ரட்சிக்கப்பட்ட காலத்துல நல்ல உபவாசம் இட்டோம், நல்ல ஜெபித்தோம், நல்ல வேத வாசித்தோம், எல்லாரையும் நேசித்தோம், எல்லாருக்கும் நன்மை செய்தோம். ஆனா இன்றைக்கு அந்த வழிகள் நம்மிடத்துல இருக்கிறதா? அந்த வழிகளை நாம பின்பற்றுகிறோமா? அவைகளை பின்பற்றினால் மாத்திரமே, அந்த வழிகள் நம்மிடத்துல இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அவர் நம்ம கூட இருந்தார்னா நாம நாளுக்கு நாள் எல்லா விதத்திலையும் சுகத்திலே விருத்தி அடையலாம், ஆரோக்கியத்திலே விருத்தி அடையலாம், நல்ல பார்வையிலே ஆரோக்கியமான வாழ்க்கையிலே நாம விருத்தி அடையலாம், ஆசீர்வாதத்திலே விருத்தி அடையலாம், நல்ல ஒரு படிப்பிலே விருத்தி அடைய முடியும், நல்ல பதவியிலே விருத்தி அடைய முடியும், உயர்ந்த உன்னதமான பதவி உயர்விலே விருத்தி அடைய முடியும், வருமானத்திலே உயர்வு விருத்தி அடைய முடியும், வியாபாரத்திலே வியாபார ஸ்தலத்திலே விருத்தி அடைய முடியும். கர்த்தருக்கு பிரியமான வழிகள் இருக்கிற பொழுது அப்ப எல்லா பிரச்சனையிலிருந்தும் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு விருத்தி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ எப்பொழுது முடியும் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம கூடவே இருந்தால். கர்த்தர் நம்ம கூடவே எப்ப இருப்பார்? அவருடைய வழிகளை நன்மையும் செம்மையுமாய் பின்பற்றுகிற பொழுதுதான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம், உறவினர்களை பார்க்கிறோம், சபைகளில பார்க்கிறோம், இன்னும் சொல்ல போனா அநேக ஊழியக்காரரை கூட பார்க்கிறோம், அநேகர் விரக்தி அடைந்து இருக்கிறார்கள். விருத்தி அடைந்து இருக்கிறார்களோ இல்லையோ, தன் வாழ்க்கையில விரக்தி அடைந்து இருக்கிறார்கள். என்ன வாழ்க்கை இது? ஏன் நாம வாழ வேண்டும்? இன்னும் சொல்ல போனால் தற்கொலை செய்தாவது மறித்து விடல, அந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும். இப்படி வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல விரக்தி அடைந்து இருக்கிறார்கள், விருத்தி அடைந்து இருக்கிறார்களோ இல்லையோ, விரக்தி அடைந்து இருக்கிறார்கள். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், பல அவமானங்கள், விரக்தி. காரணம் என்ன? தேவன் கூட இல்லாததினால்தான். தேவன் கூட இருந்தால் அவர்கள் விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, விருத்தி அடைகிறவர்களாய் காணப்பட முடியும். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் நாளுக்கு நாள், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய விவசாயங்கள், உங்களுடைய மிருக ஜீவன்கள், உங்களுடைய பேரம்பேத்திகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமா? உங்களுடைய நிர்வாகம் நிவிருத்தி அடைய வேண்டுமா? உங்களுடைய ஊழியங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமா? தேவன் உங்க கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் உறுதியாய் சொல்ல முடியும்? நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற மனிதன் சொல்லுவான்,
என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன். யார் சொல்லுவா? விருத்தி அடைகிற மனுஷன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்கள், எக்காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாமல் விரக்தி அடையாமல் எல்லாத்தையும் சந்திக்க நான் தயார் என்று சொல்லுகிறவன் சொல்லுவான், கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நான் பேஸ் பண்ண முடியும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். காரணம், உலக இரட்சகராம் கிறிஸ்து இயேசு என் கூடவே இருக்கிறார். ஆதலால் நான் எல்லாவற்றையும் நான் சந்திக்க தயார். காரணம், என் தேவன் என்னை விருத்தி அடைய செய்வார். நான் ஒரு காலமும் எந்த ஒரு சூழலில் விரக்தி அடைய மாட்டேன், வாழ்க்கையை வெறுக்க மாட்டேன், குடும்பத்தை வெறுக்க மாட்டேன், உறவுகளை வெறுக்க மாட்டேன், ஊழியத்தை வெறுக்க மாட்டேன், கர்த்தருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். வெறுக்கிற ஒரு காரியம் தான் துரோகம், வெறுப்படையாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொன்னான், நான் துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தர் சொல்லுகிறது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைய வேண்டுமா? சுகத்திலே முன்னேற்றம் காண வேண்டுமா? ஆரோக்கியத்தில முன்னேற்றம் காண வேண்டுமா? வருமானத்தில முன்னேற்றம் காண வேண்டுமா? உங்களுடைய ஊழியத்தில வளர்ச்சி வேண்டுமா? இன்னைக்கு ஊழியத்தில வளர்ச்சி இல்லை. காரணம், முழங்கால் இல்லை, ஊழியத்துக்காக ஜெபம் இல்லை. தன் ஊழியம் வளர்ச்சி அடையணுமே, தன் கரத்துல தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்துக்கு நான் உண்மையாக உழைக்கணுமே, உண்மையாக இருக்க வேண்டுமே. அப்ப ஆண்டவர் சமூகத்தில காத்திருப்பது இல்லை, தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியசன் என்ற வாஞ்சை இல்லை. இதுதான் கர்த்தருடைய வழிகள். இந்த வழிகளை நாம பின்பற்றினால் ஊழியம் நாளுக்கு நாள் விருத்தி அடையும், அத்துமாக்கள் பெருகும், சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், உங்களுடைய தொழிற்கூடங்கள், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய எல்லா காரியங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் கர்த்தரை பிரியப்படுத்தி பாருங்க. கர்த்தரை முதலாவது தேடி பாருங்க. கம்பெனியை திறந்த உடனே, நிர்வாகத்தை திறந்த உடனே முதல்ல ஒரு வேதத்தை வாசிங்க, முதல்ல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி உங்க நிர்வாகத்தை தொடங்கினீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அநேக ஆர்டர்கள் வரும், அநேக வியாபாரம் நடக்கும், அநேக வருமானம் வரும். அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற காரியம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுவதனாலே. அப்படி பின்பற்றுகிற பொழுதுதான் கர்த்தர் உங்க கூட இருப்பார். உங்க நிர்வாகத்தோடு, உங்களுடைய குடும்பங்களோடு, உங்களுடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய காரியங்களோடு, உங்களுடைய திட்டங்களோடு இருப்பார். இன்னைக்கு அநேக காரியம் தட்டி கழித்து போய் கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லை, பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. தேவன் கூட இருந்தால் நாட்கள் கடந்து போகுமா? வருடங்கள் கடந்து போகுமா? அற்புதம் உடனே நடந்திருக்குமே, அதிசயம் நடப்பாததற்கு காரணம் என்ன? நம்மோடு தேவன் இருக்கிறாரா என்பதை ஆர சுய பரிசோதனை செய்யாததுனாலதான். ஏன் எனக்கு இந்த தாமதம்? அப்ப என்னிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஏன் நான் இன்னும் விருத்தி அடையவில்லை? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு விரக்தியாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை சுய பரிசோதனை செய்யாததனாலதான் தேவன் நம்ம கூடவே இல்லாத காரணமாயிருக்கிறது. தேவன் நம்ம கூட இருந்தால் எல்லா காரியத்தையும் அவர் வெற்றி அடைய செய்வார். வெற்றியிலே விருத்தி அடைய முடியும், வாழ்க்கையிலே விருத்தி அடைய முடியும், ஜபத்திலே விருத்தி அடைய முடியும், வேதத்தை அடைய முடியும், சுகத்திலே விருத்தி அடைய முடியும், நோயிலிருந்து பேய் பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை பெறுவதிலே விருத்தி அடைய முடியும், கட்டுகள் விருத்தி அறுக்கப்பட்டு நுகங்கள் முறிக்கப்பட்டு விருத்தி அடைய முடியும், நல்ல கண் பார்வையிலே நீங்கள் விருத்தி அடைய முடியும், நல்ல செவித்திறனிலே விருத்தி அடைய முடியும், பேச்சாற்றலிலே விருத்தி அடைய முடியும், நல்ல ஞாபக ஆற்றலிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும், படிப்பிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும், எல்லா விதமான ஆவிக்குரிய வளர்ச்சி, உலக பிரகாரமான சரீர வளர்ச்சிகளிலே விருத்தி அடைய முடியும், பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். எப்பொழுது என்று சொன்னால் தேவனுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றுகிற பொழுது, தேவன் உங்க கூட இருக்கிற பொழுது நீங்கள் நாளுக்கு நாள் தாவீதை போல விருத்தி அடைய முடியும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்க கூட இருந்தால் நிச்சயமாய் வீடு வாசலை கட்டி கொள்ள முடியும், வீடு வாசலை பெற்றுக் கொள்ள முடியும். கடனிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் கடனை எவ்வளவு பெரிய எத்தனை கோடி இருந்தாலும் அதிலிருந்து மீள முடியும். விருத்தி அடைய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே. இன்றைக்கு நம்ம முக்கியமான விருத்தி அடைய வேண்டிய காரியம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதிலே,
கல்வாரி சிலுவையில எனக்காக மறித்து உயிர் தியாகம் பண்ணி ரத்தம் சிந்தின என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த மகிமையுள்ள தேவனை நான் நாளுக்கு நாள் நான் மகிமைப்படுத்துகிறேனா பிரியப்படுத்துகிறனா என்பதிலே நாளுக்கு நாள் அந்த வாஞ்சையிலே விருத்தி அடைய வேண்டும். ஆத்தும தாகம் ஊழியக்காரர்கள் ஆத்தும தாகத்திலே விருத்தி அடைய வேண்டும், ஆத்தும பாரத்திலே விருத்தி அடைய வேண்டும். ஊழியத்தின் மீது ஒரு நாளுக்கு நாள் விரும்புகிற பிரயாசப்படுவதை விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. பண மாத்திரம் அல்ல, பொண்ணு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாளுக்கு நாள் நாம விருத்தி அடைஞ்சோம்னா கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடைந்தாலே போதும், உலக ஆசீர்வாதத்திலே இயல்பாகவே நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. நம்ம மறுமைக்குரிய வாழ்க்கையை நம்ம விருத்தி அடையக்கூடிய மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு இந்த பூமியில இம்மைக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவம் பரிசுத்தம் உத்தமம் உண்மை நீதி நேர்மை பாருங்க தேவனுக்கு பிரியமான இந்த காரியங்கள். என் உத்தம குமாரனே என் உத்தம குமாரத்தையே என்று அழைக்கின்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு நாம தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த விருத்தி தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த விருத்தி இல்லாததுனாலதான் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சில அநேகர்கள் சில வாழ்க்கை சிலருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் ஆசீர்வாதங்கள் விருத்தியாய் நிறைஞ்சு கிடக்கும், ஆனா வாழ்க்கையில விருத்தி இருக்காது. காரணம் என்ன? தன் வாழ்க்கையில விருத்தி இல்லாததுக்கு காரணம் என்ன? தன் வாழ்க்கையில விரக்தியாய் அடைவதற்கு காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் அவங்க வாழ்க்கையில ஒரே விரக்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். விருத்தி அடையாததுக்கு காரணம் என்னன்னா வேதம் வாசிப்பதில்லை. கடந்த காலத்திலே நல்ல விழுந்து விழுந்து வேத வாசித்தோம், விழுந்து விழுந்து செபித்தோம், ஆண்டுடைய காரியங்களுக்கு நம்ம எல்லாவற்றிலும் விழுந்து விழுந்து முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, அந்த வழிகள் இன்றைக்கு இல்லாததுனாலதான் தேவனும் நம்ம கூட இல்லை. தேவன் நம்ம கூட இல்லாததுனாலதான் இன்னைக்கு நாம எல்லா அநேக காரியங்களிலே விருத்தி அடைய முடியாமல் காணப்படுகிறோம். அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்ய தான் விரும்புகிறார். தேவன் நம்ம கூடவே இருக்க நம்ம பிரயாசப்படணும். தேவன் நம்ம கூடவே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்திலையும் விருத்தி அடைய முடியும். திருமண தடைகள் பல மாதங்கள் பல வருடங்கள் வயது கடந்து கொண்டே இருக்கிறது. அவமானங்கள் குடும்பத்தார் மத்தியிலே உறவுகள் மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியில அவமானங்கள் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஐயோ என் மகளுக்கு திருமணம் தட்டி கொண்டே இருக்கிறது, என் மகனுக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது, வயது கடந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, என் பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஐயோ நான் இத்தனை ஆண்டுகள் படுக்கையில இருக்கிறேன், எல்லாம் எனக்கு பல பிரச்சனை வியாதிகளாலே முடங்கி கிடக்கிறேன், வருமானம் இல்லாமல் முடங்கி கிடக்கிறேன், தொழில்கூடங்கள் தொழில் வியாபாரங்கள் எல்லாம் மூடி கிடக்கிறது, பணம் இல்லை, தேவையான பணம் இல்லை, என் தொழிலை தொடங்குவதற்கு பணம் இல்லை, என் கடனை அடைப்பதற்கு கடனிலிருந்து மீளுவதற்கு வழி இல்லை என்று சொல்லி இப்படி பல காரியங்களிலே அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவன் கூட இருப்பார் என்றால் இந்த புலம்பலிலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து விருத்தி அடைய செய்வார். தேவன் கூட இருக்கிற வழிகளை பின்பற்றினால் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கடனிலிருந்து விடுதலை பெற முடியும், வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியும். தேவனை சார்ந்து தேவனை பிரியப்படுத்தி தேவனுடைய வழிகளிலே நாம் நிலைத்து நின்றால் தேவன் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில திருமணத்தை அற்புதமாய் நடத்தி தருவார். ஏற்ற வேளையில குழந்தை பாக்கியங்களை குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏற்ற வேளையில எல்லா பண தேவைகளையும் ஆசீர்வாதங்களையும் வீடு வாசல்களை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். வறுமை வெறுமை தரித்திரம் வியாதி நோய்கள் எல்லாம் கர்த்தர் விலக்கி போடுவார். உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட விருத்தி அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டால் தேவன் உங்கள் கூடவே இருப்பார். தேவன் உங்கள் கூடவே இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய படிப்பு உங்களுடைய தொழில் உங்களுடைய எல்லா காரியங்கள் திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் விருத்தி அடையும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம இந்த நாட்களிலே இவ்வளவு நெருக்கடி காலத்தில் இருக்கிறோம். இந்த நெருக்கடி காலத்தில் இன்னைக்கு சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா சபைகளும் மூடி கிடக்கிறது, ஆராதனை கூடங்கள் எல்லாம் மூடி கிடக்கிறது, ஊழியங்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து கிடக்கிறது. காரணம் என்ன?
தெய்வத்தை பயத்தோடு பக்தியோடு தேடாத காரணத்தினாலே, ஏனோ தானோ என்று சொல்லி தேவனை ஆராதித்ததினாலே, மனம் போன வாழ்க்கையிலே, மனம் போன பாதையிலே தேவனை ஆராதித்ததினாலே, ஆரோக்கியமான ஆராதனை இல்லாததுனாலதான் இன்னைக்கு தேவ சபைகள் எல்லாம் மூடி கிடக்கிறது. இது உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு அல்ல, சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பின் சத்தம். தங்கள் சபைகளும் ஊழியக்காரர்களும் இந்த நாட்களிலே தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்ட காலம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டால், இந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டால் சபைகள் விருத்தி அடையும், ஊழியங்கள் விருத்தி அடையும், ஊழியக்காரர்கள் விருத்தி அடைவார்கள், விசுவாசிகள் விருத்தி அடைவார்கள், தேவனை சார்ந்து நிற்கிற பிள்ளைகள், நாடுகள், தேசங்கள் எல்லாம் விருத்தி அடையும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வழியை பின்பற்றி, கர்த்தருடைய வழியை பின்பற்றுவதற்கு சுய பரிசோதனை செய்து, நாம எந்த வகையிலே தேவனுக்கு துரோகம் பண்ணினோம், எந்த பாதையிலே கர்த்தருக்கு துரோகம் பண்ணினோம் என்று சொல்லி, ஏ தாவீதைப் போல மன உறுதியாய் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம சுய பரிசோதனை செய்து நம்மை தயார் பண்ணி கொண்டால் தேவன் நம்மோடு இருப்பார், சபைகளோடு இருப்பார், ஊழியக்காரர்களோடு இருப்பார், ஊழியங்களோடு இருப்பார். அப்பொழுது சபைகள் விருத்தி அடையும், ஊழியக்காரர்கள் விருத்தி அடைவார்கள், சபைகள் பெருகும், ஆத்துமாக்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலம் இது. பத்திரிகையில பார்க்கிறோம், வெட்டுக்கிளிகள் வரப்போகுது என்று சொல்லி. என்ன கிளி? வெட்டுக்கிளிகள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இங்க எழுதுகிறார் பாருங்க, எத்தனாவது அதிகாரம், இரண்டாவது அதிகாரம், யோவேல் இரண்டாவது அதிகாரத்திலே அங்கே 25 வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எகிப்து தேசத்திலே தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு தேவனுடைய ஆராதனையை தடை பண்ணின நாட்களிலே அன்றைக்கு வெட்டுக்கிளிகள் வந்தது. பார்வோனின் ராஜ்ய பாரத்தின் நாட்களிலே வெட்டுக்கிளிகளை அனுப்பி தேவன் எச்சரித்து பார்த்தார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு நம்ம பத்திரிகையில பார்க்கிறோம், வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு விட்டதாம். ஆனால் வெட்டுக்கிளிகள் யார், வெட்டுக்கிளிகள் என்று நாம பார்க்கிறோம், அதை ஒரு பூச்சாக ஒரு பறவையாக பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளிகள் யாருடையதான்? கர்த்தருடைய பலத்த சேனை. அப்ப கர்த்தருடைய சேனை தேசத்தில் அழிவை கொண்டு வருவதற்கு புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தேசத்தில் இருக்கிறதுனாலதான் தேவனுடைய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் புறப்படுகிறது என்று. அதை யார் அனுப்புகிறதா? கர்த்தர் அனுப்புகிறார் என்று பரிசுத்த வேதத்திலே ரொம்ப தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். யோவேல் 2 அதிகாரம் 25 வசனத்திலே, நான் அனுப்பின என் பலத்த பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேசத்திலே வெட்டுக்கிளி வருகிறது என்று சொன்னால், வெட்டுக்கிளி வரும் என்று சொன்னால் காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் இருப்பதனாலதான், தேவனுடைய ஆராதனைக்கு தடை இருப்பதனாலதான், தேவனை ஆராதிப்பதற்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் இருப்பதனாலதான். அப்ப இன்றைக்கு தேசமும் சரி, சபைகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டால் கர்த்தருடைய பலத்த சேனையாகிய வெட்டுக்கிளிகளுக்கு சேசம் பாதுகாக்கப்படும். வெட்டுக்கிளிகளுடைய அழிவில் இருந்து தேசம் பாதுகாக்கப்படும், தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சுய பரிசோதனை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது தேவனுக்கு, ஐயா நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி நாங்கள் எங்கள் சபைகளிலே எங்களுடைய ஆராதனைகளிலே நாங்கள் வாழ்ந்து விட்டோம், ஆராதித்து விட்டோம், எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து எங்களை சீர்படுத்துக என்று சொல்லி நம்மை சுய பரிசோதனை செய்து கர்த்தருடைய வழிகளை பின்பற்றினால் வரும் நாட்களிலே வருகிற ஆபத்துக்கு தப்புவித்துக் கொள்ளலாம். வேதம் எச்சரிக்கிறது, தேவ பிள்ளையே நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைய வேண்டுமா? நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? வரும் கோபத்துக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. வரும் கோபத்துக்கு உங்களை என்னை யாரும் தப்பிக்க முடியாது.
எந்த கவர்மெண்ட் தப்பி வைக்க முடியாது, எந்த பிரபுக்களும் எந்த ராஜாக்களும் எந்த அதிகாரிகளும் தப்பி வைக்க முடியாது. நான் சொல்லல, பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வரும் கோபத்துக்கு தப்பி வைக்க தக்கவன் யார்? என்னை பாருங்க, சொல்லிட்டாங்க கொரோனாவோடு வாழ கத்துக்கொள்ளுங்கள், கொரோனாவோடு வாழ்க்கை நடத்துங்கட்டாங்க. அப்ப இந்த கொரோனாவை விட பயங்கரமாய் வர இருக்கிற ஆபத்துகளுக்கு உங்களை யார் தப்பி வைக்க முடியும்? தேவனை அன்றி, கர்த்தரை அன்றி யாராலும் தப்பி வைக்க முடியாது. அப்படி தப்பி வைக்கப்பட வேண்டும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபையே, ஊழியக்காரிகளே, ஊழியக்காரர்களே, நீ உன்னை சுய பரிசோதனை செய்து கொள், உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், உன் ஆராதனையை புத்தியுள்ள ஆராதனையாய் மாற்றிக்கொள். நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும் பாதுகாப்பிலே, நீ நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தில் விருத்தி அடைய முடியும், நாளுக்கு நாள் விருத்தி அடைய கர்த்தரும் கூட இருக்க வேண்டும். கர்த்தரும் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வழிகளை கடைபிடிக்க வேண்டும், வரும் கோபத்துக்கு தப்பி வைக்க முடியும். ஹல்லேலூயா! வந்திருக்கிற கோபத்துக்கும் சரி, வர இருக்கிற கோபத்துக்கும் சரி தப்ப முடியும். ஹல்லேலூயா! இது தேவ கோபம், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம். இது கொரோனா வைரஸ் என்பது எதனால்? தேவ எச்சரிப்பின் சத்தம், திருச்சபைக்கு எச்சரிப்பின் சத்தம், ஊழியக்காரர்களுக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு எச்சரிப்பின் சத்தமாக இதை பார்க்க வேண்டும். உன்னை சுய பரிசோதனை செய்து கொள் திருச்சபையே, என் திருச்சபை மக்களே, என் திருச்சபை ஊழியர்களே, உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இனி வரும் கோபத்துக்கு தப்பிவித்துக் கொள்ளலாம். நீங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் நம்முடைய குடும்பத்தோடும் சபையோடும் ஊழியங்களோடும் அவர் இருக்க வேண்டும். அவர் இல்லாத பட்சத்திலே நம்ம வாழ்க்கையில தப்பிவித்துக் கொள்ள முடியவே முடியாது, தப்பிக்க முடியாது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவன் உங்க கூடவே இருப்பார். தேவன் விரும்புகிற காரியத்தை, அவருடைய வழிகளை பின்பற்றுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் எல்லா காரியத்திலும் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா! அப்ப நம்ம வாசித்த வேத பகுதியை போல நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்ததுக்கு காரணம், தேவன் அவர் கூடவே இருந்தார். அல்லேலூயா! தேவன் அவர் கூடவே இருந்ததனாலதான் தாவீது நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார். காரணம், தேவன் ஏன் அவர் கூடவே இருந்தார்னா, தேவனை அதிகமாய் அவர் பிரியப்படுத்தினார், கர்த்தருடைய வழிகளை சரியாக அவர் பின்பற்றினார், கர்த்தரை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தினார். பாட்டு பாடி கிண்ணறம் வாசித்து தேவன் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? எப்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்ததனாலதான் அந்த கர்த்தர், அந்த சேனைகளின் கர்த்தர் அவர் கூடவே இருந்தார். அகில உலகத்தையும் படைத்த சர்வ வல்லவர் தாவீதோடு கூட இருந்தார். அவர் கூடவே அவர் இருந்ததனாலதான் தாவீதுடைய எல்லா காரியமும் விருத்தி அடைந்தது. அதே போல பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களுடைய காரியங்களை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால், தயவு செய்து இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய இந்த நாட்களிலே உங்களை சுய பரிசோதனை செய்து தேவனுடைய வழிகளை பின்பற்றுங்க, தேவனுடைய வழிகளை பிடித்துக் கொள்ளுங்க, இந்த கர்த்தருடைய வேதத்தை நல்லா வாசிங்க. கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கிற துதி உங்கள் வாயில இருக்கட்டும். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, உங்க பெற்றோருக்கு கற்றுக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களை எச்சரிங்க, உங்களுடைய ஊழியக்காரர்களிடத்துல நீங்கள் போய் ஆலோசனை கேட்டு ஊழியங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் சுட்டி காட்டுங்க, தவறான காரியங்களை சுட்டி காட்டுங்க. பல சபை விருத்தி அடைய வேண்டும், ஊழிய விருத்தி அடைய வேண்டும், விசுவாசி விருத்தி அடைய வேண்டும், ஊழியக்காரிகள் விருத்தி அடைய வேண்டும், ஊழியக்காரர்கள் விருத்தி அடைய வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விருத்தி அடைய தான் விருத்தி அடைய செய்யத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா! இந்த நாட்களிலே கர்த்தர் உங்க கூட இருந்து பலத்த பெரிய காரியங்களை செய்து உங்களை எல்லாவற்றிலும் விருத்தி அடைய செய்ய நீங்கள் அவருடைய வழிகளை பின்பற்றுவதற்கு இன்றைக்கே கிடைத்துங்க. கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கிற துதி உங்கள் வாயில இருக்கட்டும். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, உங்க பெற்றோருக்கு கற்றுக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களை எச்சரிங்க, உங்களுடைய ஊழியக்காரர்களிடத்துல நீங்கள் போய் ஆலோசனை கேட்டு ஊழியங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் சுட்டி காட்டுங்க, தவறான காரியங்களை சுட்டி காட்டுங்க. பல சபை விருத்தி அடைய வேண்டும், ஊழிய விருத்தி
அடைய வேண்டும், விசுவாசி விருத்தி அடைய வேண்டும், ஊழியக்காரிகள் விருத்தி அடைய வேண்டும், ஊழியக்காரர்கள் விருத்தி அடைய வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்தர் விருத்தி அடைய தான் விருத்தி அடைய செய்யதான் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கத்தர் உங்க கூட இருந்து பலத்த பெரிய காரியங்களை செய்து உங்களை எல்லாவற்றிலும் விருத்தி அடைய செய்ய, நீங்கள் அவருடைய வழிகளை பின்பற்றுவதற்கு இன்றைக்கே கிடைத்து உங்களை சுய பரிசோதனை செய்து, விசேஷமாய் தேவ சபையை விசுவாசியே நீ சுய பரிசோதனை செய்து கொண்டால் நீங்கள் விருத்தி அடைய முடியும். அப்பொழுது கத்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். வரும் கோபத்துக்கு நீங்களும் நானும் கத்துடைய பிள்ளைகள், கத்துடைய கத்தரை நம்புகிற, கத்தரை விசுவாசிக்கிற எல்லாரும் தப்புவித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. வரும் கோபத்துக்கு தப்புவிப்பதற்கு நாம கத்தரை பிரியப்படுத்துவோம். நாம இன்னைக்கு வந்திருக்கிற கொரோனா பெருசு என்று நினைக்கிறோம். இனி வருகிற ஆபத்து இருக்கிறது, பயங்கரமான ஆபத்துகள் இருக்கிறது, உலகத்துக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு இருக்கிறது. இனி வருகிற எச்சரிப்புக்கு தப்பு வைக்கப்பட வேண்டும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட இருக்கும்படியாக தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷய கண்களை மூடுவோம்.